இன்றைய முக்கிய செய்திகள். 9 முறை பாம்பு கடித்தும் எஸ்கேப், பாம்பை மீட்பதே சேவை. கெத்து காட்டும் பாம்பு காவலன். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பார்கள். அது என்னவோ ஒரு வகையில் உண்மைதான். சாலையில் நடந்து செல்லும் போது குறுக்கே பாம்பு வந்தால் நம் அதிர்ச்சியில் உறைந்து விடுவோம். அந்த அளவிற்கு பாம்பை பார்த்தால் நம் அனைவருக்கும் பயம் இறங்கியிருக்கும். அனைத்து பாம்புகளும் விஷமுடையது அல்ல. ஒரு சில பாம்புகள் மட்டுமே நம் உயிரை பறிக்கும் அளவிற்கு கொடிய விஷத்தை கொண்டுள்ளது. இதுபோன்று பாம்புகளை உங்கள் வீட்டருகே பார்த்தால் உடனடியாக பாம்பு மீட்பாளர்களை அழையுங்கள். இவர்கள் பாம்புகளை கையாள்வதில் நன்கு பயிற்சி பெற்றவர்கள். அப்படி ஒருவரை தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இவர் பல வருடங்களாக பாம்புகளை மீட்டு வருகிறார். இந்த பணியின் போது பலமுறை இவரை பாம்பு கடித்தும் அதிர்ஷ்டவசமாக இவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஹரியானா மாநிலத்தின் பதேஹபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் பவான் ஜோக்பால். பல வருடங்களாக இவர் பாம்புகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதுவரை ஜோக்பாலை 9 முறை பாம்பு தீண்டியுள்ளது. ஆனாலும் பாம்பின் மீதான ஆர்வம் இவரிடம் ஒரு துளி கூட குறையவில்லை. மற்ற மீட்பர்களைப் போலவே இவரும் பாம்புகளை பிடிப்பதில் சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளார். சில பாம்புகளை மிக எளிதாக பிடித்து விடலாம். ஆனால் மற்ற பாம்புகளை பிடிப்பது கொஞ்சம் சவாலான காரியமாக இருக்கும். பாம்புகளை பார்த்து நான் ஒருபோதும் பயந்ததில்லை என ஜோக்பால் கூறுகிறார். நல்ல பாம்பு மற்றும் கட்டுவிரியன் போன்ற கொடிய விஷமுள்ள பாம்புகளை இவர் பலமுறை மீட்டுள்ளார். பாம்புகளை மீட்கும் பணியில் பல வருடங்கள் இருந்துள்ளதால் பாம்புகளை எப்போதும் அற்புதமான ஒரு உயிரினமாக பார்க்கிறார். அது கொல்லக்கூடிய உயிரினம் அல்ல என ஆணித்தரமாக நம்புகிறார். பாம்புகள் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டது என்றும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று உணர்ந்தால் மட்டும் தற்காப்பிற்காக கடிக்கும் எனவும் ஜோக்பால் கூறுகிறார். பாம்புகளை உயிரோடு மீட்பது கடுமையான சவால் நிறைந்த பணி என்றாலும் இதற்காக எந்தவித பணமும் ஜோக்பால் வாங்குவதில்லை. முதலில் பொழுதுபோக்கிற்காக செய்தவர். தற்போது பொதுமக்களின் வீடுகள், தோட்டங்கள், வாகனங்களில் நுழைந்த பாம்புகளை மீட்பதற்கென்றே இவரின் தலைமையில் கீழ் ஒரு குழு இயங்கி வருகிறது. இந்த வருடம் மழைக்காலத்தின் பதேஹபாத் பகுதியில் கடும் வெள்ளம் ஏற்பட்டது. சாலைகளில் எங்கும் நீர் தேங்கியிருந்தது. இந்த சமயத்தில் பவன் ஜோக்பாலும் அவரது குழுவினர்களும் 152 பாம்புகளை மீட்டனர். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் அதிகமாக மண்ணுளி பாம்புகளை மீட்டுள்ளனர். இந்த மண்ணுளி பாம்புகளால் அதிக நேரம் தண்ணீருக்குள் இருக்க முடியாது. மக்கள் அழைத்ததும் இவர்கள் அங்கு சென்று பாம்புகளை மீட்டு வருகின்றனர். ஒருவேளை உங்களை பாம்பு கடித்து விட்டால் நீங்கள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் அறிவுரை கூறுகிறார். ஜோக்பால் உடனடியாக மருத்துவமனை செல்வதுதான் சரியான தீர்வாக இருக்கும் என இவர் பரிந்துரைக்கிறார். பாம்பு கடிக்கான 52 விஷ முறிவு மருந்துகள் அரசாங்க மருத்துவமனையில் கிடைப்பதாக இவர் கூறுகிறார். வனத்துறையின் உதவியோடு பவான் ஜோக்பாலும் அவரது குழுவினர்களும் பல பாம்புகளை ஆபத்திலிருந்து மீட்டு வருகிறார்கள். மேலும் இதே போல் வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் அழுத்தி அதில் போட்டுக்கோங்க.